எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர் சேனல் ஸ்பைடர் வெப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய புக் கலெக்ஷன் தான் காமிக்க போகிறேன். நான் காமிக்க போகிற எல்லா புக்ஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான புக்ஸ், ப்ளஸ் சின்ன குழந்தைங்களுக்கு படிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. சில பெரியவங்க படிக்கிற புக்ஸும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிற போகிற புக் த இன்க்ரெடிபிள் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது. இதில் நிறையா ஃபேக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்ற அளவுக்கு ரொம்பவே இன்க்ரெடிபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதோட பிரிண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலுமே ஃபாண்ட் எல்லாம் போல்டாக பெருசாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பிக்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபேக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இது கலர்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் மற்றபடி இந்த புக் ரொம்பவே ஒரு நல்ல புக். டெய்லி ஒரு ஃபேக்ட் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸ். இதை வந்து நான் ஒரு ஃபேர் போட்டிருந்தபோது வாங்கினேன். நம்ம செகண்ட் பார்க்க போகிற புக்கோட பேர் த ஷார்ட் புக் ஆஃப் ரிடில்ஸ். இது ஒரு வர்டிக்கலான புக், ஆனால் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே ஹரிசாண்டலாக தான் இருக்கும். இதில் வந்து ரிடில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜுக்கு வந்து 2 ரிடில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து மிரர்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம திருப்பி படிக்கணும். இதோட பிரிண்ட் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, பட் ஓரளவு படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ரிடலுக்குமே அவங்க பிக்சரும் கொடுத்துருக்காங்க. இது என்னோடய ஸ்கூலில் ஒரு புக் ஃபேர் போட்டதப்போ நான் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து 125 ரூபீஸ். இந்த புக்கில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 79. நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிராண்ட் பாஸ் ஸ்டோரிஸ், அதாவது தாத்தா கதைகள். இந்த புக் ஒரு ரொம்பவே நல்ல கதை புத்தகம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்க ஃபாண்ட்டும் சரி பிக்சர்ஸும் சரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் புக்ஸில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த புக்கில் ஃபாண்ட் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நடுவில் நடுவில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் கூட இது ஒவ்வொரு கதையுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த புக்கை பெட் டைம் ஸ்டோரிஸாக படித்தா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபோர்த் பார்க்க போகிற புக் அக்பர் அண்ட் பீர்பல் ஸ்டோரிஸ் 1. இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 50 ரூபீஸ். இதோட பேஜஸ் வந்து சில்கியாக இருக்கும், அதாவது வழுவழுன்னு இருக்க பேஜஸ். இதில் இருக்க ஃபாண்ட் வந்து மீடியம் சைஸில் இருக்குது, பட் எல்லாமே கிளியராக இருக்குது. டோட்டலாக 31 பேஜஸ். இதோட பிக்சர்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும். யாராவது வரையணும்னு நினச்சா இந்த புக்கில் இருக்க பிக்சர்ஸ் பார்த்து வரையலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி அக்பர் அண்ட் பீர்பல் ஸ்டோரிஸ்க்கு பர்ஃபெக்டான காம்போ இந்த புக். நம்ம 5th பார்க்க போகிறது ஏசாப்ஸ் ஃபேபிள்ஸ். ஏசாப்புங்கிறவர் ஒரு கிரீக் ஸ்டோரி டெல்லர். நம்ம ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறத விட இதை ஃபேபிள்னு சொல்லுவோம். ஃபேபிளுங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அதில் மோஸ்ட்டாக அனிமல்ஸ் தான் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. இந்த புக்குமே அதே சில்கி பேஜஸ் தான். இதில் டோட்டலாக 31 பேஜஸ் இருக்குது. இதோட பிரிண்ட்டும் மீடியமாக இருக்குது. பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. இதில் ஒரு ஷார்ட் மாரலும் கொடுத்துருக்காங்க. இதோட கான்டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரிஸ் நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனுக்கு சொன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம 6th பார்க்க போகிற புக் 30 டேஸ் டு பெட்டர் இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த புக். இதை எழுதினவர் பேர் நார்மேன் லூயிஸ். இந்த புக்கோட ப்ரைஸ் 150 ரூபீஸ். இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான புக். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இல்லை, இது ஒரு 5th 6th grade படிக்கிறவங்களுக்கும் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான். இன்ஃபேக்ட் நீங்கள் 8th grade மேலே இருந்தால் தான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் தான். இதோட ஃபாண்ட் வந்து
ஓரளவு ஸ்மாலாக இருந்தாலும் கிளியராக இருக்குது. இதில் எந்த பிக்சர்ஸுமே இல்லை. அஃப்கோர்ஸ் பெரியவங்க படிக்கிற புக்கில் பிக்சர்ஸ் எதிர்பார்க்குறது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. இந்த புக்கில் 30 days 1 day நீங்கள் என்ன படிக்கணும்னு அவங்களே சாப்டர்ஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு படிக்கும்போது உண்மையாயுமே 30 days நீங்கள் இந்த புக்கையும் முடித்து இங்கிலீஷையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் புக். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th. இந்த புக்கோட பேர் BFFs. இது வந்து நான் மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் புக்குன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா இது ரொம்பவே கேர்லியாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 175. இதை வந்து எப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவராக இருக்கணுன்ற ஒரு புக் தான். இது வந்து ஃபுல்லாகவே பிங்க் கலராக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபான்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிங்க் தீம்டாக தான் இருக்குது. ஃபாண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, ப்ளஸ் பிக்சர்ஸும் க்யூட்டாக இருக்குது. இந்த புக்கை கேர்ள்ஸ் BFFs கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். இந்த புக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பிகாஸ் இதில் சொல்கிற ஒவ்வொரு இதையும் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் உங்களுக்கு நெயில் ஆர்ட், பெடிக்யூர், மேனிக்யூர் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கூட போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ரெக்கமெண்டட் புக் ஃபார் கேர்ள்ஸ் தான். இதில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 95. இந்த புக் ஒரு நல்ல புக். நம்ம 8th பார்க்க போகிற புக்கோட பேர் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். இந்த புக் வந்து பெரிய புக்கோட ஒரு சின்ன பார்ட். இந்த புக்கோட ப்ரைஸ் 20 rupees. ஆமாம், வெறும் 20 rupees மட்டும்தான். இதோட பெரிய வால்யூம் எழுதினவர் பேர் மார்க் ட்வெயின். இந்த புக்கில் பிக்சர்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃபான்ட்டும் ஓரளவு சின்னதாக தான் இருக்குது. பட் இது வந்து நல்ல ஒரு ஸ்டோரி புக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்டர் படித்தா டக்குன்னு இந்த புக்கை முடிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன புக் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு ரீட் பண்ணவும் பிடிக்கும். இதில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 48. அண்ட் இந்த ஒரு புக் வந்து பாய்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். 9th புக்கோட பேர் த ஸ்பென்னிங் மணி. இந்த புக்கோட ப்ரைஸும் 20 rupees தான். இந்த புக்கில் பின்னாடி அவங்களோட ரெக்கமெண்டட் புக்ஸ் போட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அகேன் 48 தான். இதில் உங்களுக்கு முல்லா நஸ்ருதீன் அவரோட ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாங்க. அவரும் பீர்பல் மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சன் தான். இதில் பிக்சர்ஸும் கிளியராக இருக்கும், ஃபாண்ட்டும் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படிக்கும்போது உங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விட்டினஸும் இன்டெலிஜென்ஸும் கிடைக்கும். நம்ம அடுத்து ஃபோக் டெய்ல்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபோக் டெய்ல்ஸ் ஃப்ரம் குஜராத் இஸ் அ 10th புக். இதுலேயும் பின்னாடி ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ரைஸும் 20 rupees தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 48. பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபாண்ட்டும் ஓரளவு பெருசாக இருக்குது. இதை படிக்கும்போது உங்களுக்கு குஜராத்தோட ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் இதில் போட்டிருப்பாங்க. ஃபோக் டெய்ல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இடத்தோட ஸ்டோரிஸ். இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள் சொல்கிறது. ஸோ இந்த புக் வந்து ஃபோக் டெய்ல்ஸ் ஃப்ரம் குஜராத், அதாவது குஜராத்தில் இருக்க ஃபோக் டெய்ல்ஸை இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் புக் அதே ஃபோக் டெய்ல்ஸ் தான். பட் இது அடுத்தது ஃபோக் டெய்ல்ஸ் ஃப்ரம் ஒரிசா. இதோட ப்ரைஸும் 20 rupees தான். இதை வந்து நான் HNC அப்படிங்கிற ஒரு புக் ஷாப் எங்கள் ஸ்கூலில் ஃபேர் போட்டிருந்தபோது வாங்கினேன். பின்னாடி ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 48. இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் கிளியராக இருக்கும், ப்ளஸ் பிக்சரும் ஆஸ் யூஷுவல் கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த பிக்சர் ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் இருக்க ஸ்டோரிஸ் ஒரிசாவை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் ஆர்டிஸ்ட்ஸ் வரையும் போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு ரீடிங்கோட ஹேபிட் டெவலப் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு வெறுத்தும் போகாது. 12th புக் ஃபோக் டெய்ல்ஸ் ஃப்ரம் பீகார் அப்படிங்கிறது. இதுவும் 20 rupees புக் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 48. அகேன் இதில் பீகாரோட ஃபோக் டெய்ல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல புக், ஏன்னா மற்ற இதை விட இதில் ஸ்டோரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் இந்த எல்லா புக்கையுமே 1 or 2 days படித்து முடிச்சிருப்பேன். படித்து முடிச்சுட்டு மறுபடியும் படிச்சுட்டே இருப்பேன். இது எனக்கு போரே அடிக்காது, பிகாஸ் இதில் இருக்க ஸ்டோரிஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
நம்ம 13th பார்க்க போகிற புக் ஃபோக் டெய்ல்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, நம்ம ஊரோட ஃபோக் டெய்ல்ஸ். இதெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டோம் நம்ம, பட் இதெல்லாமே வந்து பாரம்பரிய கதைகள். ஆனால் நமக்கு பாட்டி வடை சுட்ட கதையை தவிர வேறு எதுவுமே யாரும் சொன்னதில்லை. இதுவும் 20 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 48. அகேன் பிக்சர்ஸ் வந்து கிளியராக இருக்கும். இதெல்லாமே நான் படிக்கும்போது நிறையா வேஸில் நம்ம தமிழ்நாடுவை ரிலேட் பண்ணிச்சு. இந்த ஸ்டோரிஸ்லாம் எனக்கு சத்தியமாக தெரிஞ்சதே இல்லை. இதெல்லாம் தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ்னு, பட் இது எல்லாமே கிளியராகவும் நல்லாதாகவும் இருந்துச்சு. இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவோட பார்ட் 1 அவ்வளோதான். இதோட பார்ட் 2-ஐ நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.